இன்றைய ஆன்மீக தகவலில் எட்டாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய குழிகன் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலா பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம் ஆணாக இருந்தால் அவருக்கு வந்து புதையல் ஸ்தானமாகவும் ஆயுள் ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானமாக மறுக்கப்படாத உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் மற்ற ஸ்தானங்களை பாருங்களேன், லக்னமாக இருந்தால், இரண்டாம் இடமாக இருந்தால், மூன்றாம் இடமாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான காரகத்துவம் அமைஞ்சிருக்கும். ஆனால் எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு புதையல் மற்றும் ஆயுள் ஸ்தானமாகவும் பெண்களை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அமையக்கூடிய கணவருக்கு ஆயுள் கண்டம் அல்லது அவருடைய அடிப்படை ஜாதகத்தில் ஆயுள் தீர்க்கம் இருந்ததுன்னு வைங்களே சேர்ந்து வாழ முடியாத சோர்ந்து போன வாழ்க்கை பிரிந்து போன வாழ்க்கையை கொடுத்துரும். அதே சமயம் ஆணாக இருந்ததுன்னு வைங்களே ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா உறுதியான ஆயுள் இருந்தால் கூட உறுதி இல்லாத அடிக்கடி விபத்துக்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் போனார்னு வைங்களே அவர் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஏதாவது விபத்து வந்துடுமா, ஏதாவது இரத்த காயத்தோடு வருவாரா, அவருக்கு அடிபடாமல் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு பய உணர்வுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எட்டில் மாந்தி இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்படக்கூடியது அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்று மாத்திரைகளை எடுத்து தேவையில்லாத நோய்கள் வரக்கூடியது. சின்ன சின்ன நோய்களுக்கு கூட மருத்துவம் பார்க்கும் பொழுது அந்த மருத்துவத்தில் வந்து மாத்திரைகள் மாறி பெரிய கடுமையான நோய்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான ஒரு அபத்தமான சூழ்நிலைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் உண்மை. நோயே இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நாம் நினைச்சால் கூட தேவையில்லாத நோய் நொடிகள் வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா எதிர்ப்புகள் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போகக்கூடிய சூழலும் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.